ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோர் பகடம் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2023 டிஎன்பிசி குரூப் 4 பேட்ச், அதாவது நம்ம ஃபஸ்ட் பேட்சாக போடக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள டெஸ்ட்லாம் எப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் ஓரளவு சொல்கிறேன். ஏன்னா அது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பேட்சுக்குள்ளே எந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஓவரலாக சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாவளி முடிஞ்சு அந்த வீக்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேட்சு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ தீபாவளி முடிஞ்சு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். 24ஆம் தேதி தீபாவளி முடியுது அந்த வீக்கில், ஓகேங்களா? அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். அது எந்த நாள் அப்படிங்கிறது நான் தீபாவளி அன்றைக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து தீபாவளி அன்றைக்கி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா நான் ஒரு சில ஒர்க் இருக்கிறதுனால எந்த டேட்டுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சில் எந்த மாதிரியானதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம வழி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க நான் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கோம் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் பேசிக்காக யோசிச்சு வச்சது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சுக்குள்ளே ப்ளஸ் நம்ம கிஷோப் அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம டீம், ஸோ நம்ம டீம் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீமில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான், அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் ஷோபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார், கணேஷ் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மேடம், ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு பேர் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2023 கிஷோப் அகாடமி யூடியூப் சேனலும் சரி, கிஷோப் அகாடமியுடைய பேட்சும் சரி வழிநடத்த போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டீம் தான் வந்து உங்களுக்காக வழிநடத்த போகுது. கண்டிப்பாக இந்த வழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லாமே ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு பர்சனுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா உழைக்க போகிறோம். ஸோ அந்த உழைப்பு வந்து உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம பேட்சுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டாக யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கைடன்ஸ் வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள், ஓகேங்களா? நம்ம டீச் பண்ணி போகிறது எல்லாமே கிஷோப் அகாடமியில் தான் வரும், ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு யூடியூப் சேனல் தான், ஓகேங்களா? இதில் பெருசாக நம்ம வந்து டீச்சிங் வீடியோலாம் அதில் வராது. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சில நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எதாவது லைவ் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காட்டணும் அப்படிங்கும் போது அந்த சேனலை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா? அந்த வார ஸ்கெடியூலுக்கு சம்மந்தமாக ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கறது, உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அதை வந்து நம்ம கிஷோப் அகாடமியில் போட்டால் அது வந்து எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடும், அதுக்காக தான், சரிங்களா? செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். செகண்டு, நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து பார்த்தோன்னா டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த டெலகிராம் சேனலில் இருப்பீங்க, ஓகேங்களா? அந்த குரூப்பில் எல்லாமே நான் வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாரையுமே நான் வந்து அந்த குரூப்பில் இணைச்சிடுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபாலோ பண்ணி படிக்க போகிறீங்க, ஓகேங்களா? தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் தான் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? வீக்லி டெஸ்ட்டு தான் கொடுப்போம். இந்த வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் டிஎன்பிசியில் ஒரு குரூப் 4 டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின், ஓகேங்களா? 100 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா தமிழ், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 100 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஜிகே. ஸோ இந்த ஆங்கிளில் தான் இருக்கும். இதுபடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீக்லி டெஸ்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஜிகேக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் வரும், மேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் சோசியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஐஎன்எம், ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கலந்து வரும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கும். 200 மார்க் கொஸ்டின் சண்டே எவ்ரி சண்டே நடக்கும். ஸோ டெஸ்ட்டு எப்படின்னா ஆன்லைனில் நடக்காதுப்பா, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நடக்கும், ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ப்ரொவைட் பண்ணிவிடுவேன்,
ஓகேங்களா. 200 க்வெஸ்சன்ஸுக்கு உண்டான பிடிஎஃப் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், சண்டே குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன். அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தினா நீங்கள் அந்த அன்னைக்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் டேக்குள்ளேயோ நான் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது நான் குரூப்பில் குள்ளே வரும்போது நான் சொல்லுவேன். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா கரெக்டாக 9 மணிக்கு எல்லோரும் உட்காந்து எழுதணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் லிபரலாக தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ சண்டே டெஸ்ட்னால் சண்டேக்குள்ளே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லை ஒரு சில இது நீங்கள் வந்து படித்து ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட எழுதலாம். ஓகேங்களா. அதே மாதிரி மார்க் எல்லாம் எழுதிட்டீங்களா, டியூஸ்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் என்ட்ரி லிங்க் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ சண்டே டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் அனுப்பிடுவோம். டியூஸ்டே என்ன பண்ணுவோன்னா உங்களுடைய மார்க்கை என்ட்ரி பண்ணுறதுக்கு லிங்க் அனுப்புவோம். ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சன்ஸு ஆன்சருக்கு எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கப்போ நீங்களே தான் என்ன பண்ண போகிறீங்க, வெரிஃபை பண்ணி மார்க் வந்து நோட் பண்ணிக்க போகிறீங்க. நோட் பண்ணிவிட்டு டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புவோம். எந்த லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி பண்ணுற லிங்க். அந்த லிங்க்கில் உங்கள் நேமு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கு 200 க்வெஸ்சன்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மார்க் உங்கள் மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தினா நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவா, டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் வெனஸ்டே, வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் வருவேன். ஓகேங்களா. எவ்வரி வெனஸ்டே உங்களுக்கு நான் ஒரு லைவ் வருவேன். அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் மார்க் ரிப்போர்ட்டோடு நான் வருவேன் நான். ஓகேங்களா. ஸோ அப்போ டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடணும். அப்போ பாருங்கள் உங்களுக்கு சண்டே கொடுக்குற டெஸ்ட்டு நீங்கள் டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் கேப் விழுந்துருச்சுனாலோ இல்லை டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னப்பினா கூட பிரச்சனை இல்லை. நான் மார்க் என்ட்ரி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா வெனஸ்டே நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க் என்ட்ரி லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது, அடுத்த டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ மார்க் என்ட்ரி லிங்க் நம்ம ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நம்ம செப்பரேட்டான யூடியூப் சேனலில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மொதல் 100 மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ, மொதல் 100 ரேங்க், அது வந்து என்ன பண்ணிடுவேன்னா ரேங்க் வைஸ் நான் பிரிச்சிடுவேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் 100 ரேங்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் மட்டும்தான் அதில் இருக்கும். அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய மார்க் மட்டும்தான் அதில் இருக்கும். ஏங்க சார் மற்றவங்களோட மார்க்லாம் வந்து வராதுங்களா அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். மொதல் 100 ரேங்க் எனக்கு வேணும். அப்போ எல்லாருமே வந்து என்னென்னா அந்த 100 ரேங்க்குள்ள நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம நேம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, 500 பேரோட மார்க் நான் கொடுத்தேன்னு வச்சிங்களேன், அது டிஎன்பிசி மாதிரிலாம் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு தேவை மொதல் 100 ரேங்க். அந்த மொதல் 100 ரேங்க் வந்து நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் குரூப் 4 டிஎன்பிசியில் பாஸ் மார்க் எடுக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை சார் நான் 400th மார்க் எடுத்தாலும் என் நேம் வரணும் அப்படின்னா அங்கெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டெஸ்ட்லேயே உங்களால் இங்கே எடுக்க முடியலன்னா அங்கே எடுக்க முடியாது. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டில் அந்த 100 ரேங்க்குள்ளே நம்ம நேம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம நேம் வரலைன்னா வருத்தப்படணும். ஸோ இந்த வாரம் நம்ம நேம் வரலையே, நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். நான் சும்மா நேமை கொடுத்துட்டு ஓகே நம்ம வந்து 390th ரேங்கு, 410th ரேங்கு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு 100 ரேங்க்குள்ளே வரணும். ஸோ ஈச் அண்ட் எவரி ஸ்கெடியூல் ரிப்போர்ட்டில் மொதல் 100 ரேங்க் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவேன் நான், ரிப்போர்ட்டில் நான் காட்டுவேன். அவங்களுக்கு தான் ரிப்போர்ட்டு குரூப்லேயே அனுப்பிச்சி விடுவேன், அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும், நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அந்த 100 ரேங்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது. இந்த நான் சொல்கிறேன் பாருங்கப்பா, இங்கே நீங்கள் 100 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் மார்க்காச்சும் எடுக்க முடியும். அது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இங்கே எந்த இடத்துல என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் நான் இப்போவும் நான் சொல்கிறேன். நீ என்ன தலைகீழாக நின்னாலுமே அந்த 100 ரேங்க்குக்கு அதிகமாக நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா. இந்த 100 ரேங்க் வரணும் நீங்கள் அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்கெடியூலும் மூவ் பண்ணணும். ஓகேங்களா. சரி ஓகே, இதெல்லாம் வந்து முடிஞ்சிங்களா? ஸோ வாரம் வாரம் 200 க்வெஸ்சன் டெஸ்ட். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தினா ஒன்லைனர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. எவ்வரி ஸ்கெடியூலுக்கு வந்து பார்த்தினா தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிகேவாக இருக்கட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்லைனர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீக்லி டெஸ்ட்டு நடக்குது பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு ஜிகே, 100 மார்க்கு தமிழ். இந்த 100 மார்க்கு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை லாங்குவேஜில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. அதே மாதிரி இந்த ஒன்லைனருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனர் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக தான். ஸோ இந்த ஒன்லைனர் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது,
ஜஸ்ட் நீங்கள் படித்த பாடத்துலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒன்லைனர் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒன்லைனர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க இப்போ. அப்போ ஒன்லைனருங்கிறது ஜஸ்ட் உங்களுடைய ரெஃபரன்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸில் எப்படிலாம் கேள்விலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தமிழுக்கும் கொடுப்போம், ஜிகேக்கும் கொடுப்போம். ஜிகேக்கு ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொடுப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுப்போம். இங்கிலீஷில் ஃபுல்லாக மேடம் எடுத்துகிட்டு இருக்காங்க, தமிழை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்லைனர் ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாதிரி தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏன்னா நான் தெரியும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மேடம் எனக்கும் தெரியும், அது ஒரே மாதிரி எடுக்க மாட்டேன். நான் ஒரு ஆங்கிள் எடுப்பேன், மேடம் ஒரு ஆங்கிள் எடுப்பேன், ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். புரிதுங்களா? அப்போ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒன்லைனருங்கிறது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான், இது நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. இது தமிழுக்கும் கொடுப்போம், ஜிகேக்கும் கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி எவரி ஸ்கெடியூலுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பாடத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் உங்களுடைய ரெஃபரன்ஸ். ஏன்னா அப்போவே நீங்கள் படிச்சுக்கிட்டால் நல்லது இல்லை. இப்போ தமிழுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள் படிக்கிறீங்கன்னா அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஜிகேக்கும் அதே மாதிரி தான். ஜிகேக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு மாநில அரசு பாடமா, அப்போ அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாலிட்டிக் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துருக்கக்கூடியதுலையும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். மேக்ஸ் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுப்போம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பின்னாடி பேக் எண்டில் நம்ம டீம் தான் ஃபுல்லாகவே எஃபர்ட் போட்டு இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வீடியோ கிளாஸ். ஸோ வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணபாலில் நம்ம நடத்தி போட்ட வீடியோ கிளாஸ் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக ஈச் அண்ட் எவரி லெசன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், டீச் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் எல்லாமே நம்ம குரூப்பில் கொடுத்துடுவோம். அந்தந்த ஸ்கெடியூலுக்கு தகுந்த மெட்டீரியல், ஸ்கூல் புக் மெட்டீரியல், ஏன்னா அந்த ஸ்கெடியூலுக்குண்டான மெட்டீரியல் மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரித்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம குரூப்பில் அனுப்பிச்சுடுவோம். ஓகேவா? ஜிகேவாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழாக இருக்கட்டும். ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக அதுவும் அனுப்புவோம். ஓகேங்களா? தமிழுக்கும் தனியாக அனுப்புவோம், இங்கிலீஷுக்கும் தனியாக அனுப்புவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம குரூப்பில் அனுப்பிச்சுடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இதுக்கு மட்டும் முக்கியமான கீவேர்டு நான் ப்ராக்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன். மற்றபடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தமிழில் தான் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். இதெல்லாம் நம்ம குரூப்பில் நடக்கும். மொத்தம் 20 ஸ்கெடியூல் அப்படிங்கும்போது 20 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? 20 ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இதுவே 4000 கொஸ்டின் ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும். ஓகேங்களா? யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 2 யூனிட்டோ, அது ஆஸ் பர் பிளானர் படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளானரில் கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா ரிவிஷன் யூனிட் வைஸ் வச்சுக்கலாம். இல்லை பிளானரில் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முன்னாடியே வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி. ஓகே, அதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. உங்களுடைய மைண்டில் இந்த 20 ஸ்கெடியூல் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க. ஓகேங்களா? அந்த ரிவிஷன் இந்த ஸ்கெடியூலில் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, அந்த ரிவிஷன் அப்படிங்கிற போர்ஷனை வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த 20 ஸ்கெடியூலில் பக்காவாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் தமிழில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் கொடுக்கும்போது, எக்ஸ்ட்ரா பாடங்கள், புக் பேக்கு. ஓகேங்களா? ஸோ மொழித்திறன் பயிற்சி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தாட்டு, உங்களுடைய சிந்தனை, நீங்கள் சிந்திக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே என்ன இருக்குன்னா, சார் என்ன கொடுத்துருக்காரு, நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை படிக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும்தான் சிந்தனைகள் இருக்கணும். சார் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் இந்த இதெல்லாம் படிக்க சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஐயோ பின்னாடி இதெல்லாம் வந்து எப்படி படிப்போம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காரு, இந்த வாரத்துக்கு என்னுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய தெளிவு இருக்கணும். இந்த வாரம் நான் என்ன படிக்கணும், சார் என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் படிக்கணும், அது மட்டும்தான் சிந்தனை இருக்கணும். இந்த ஃபஸ்ட் வீக்கில் இருந்துட்டு 3வது வாரம் நான் எப்படி படிக்க போகிறேன், 10வது வாரம் நான் எப்படி படிக்க போகிறேங்கிற சிந்தனையே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னுடைய ஃபோக்கஸும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு என்னென்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்கெடியூலில் எப்படி எப்படிலாம் நுழைச்சி என்னென்னலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே முத கொண்டு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கிறதுக்கான டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட படிக்கிறதுல டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கண்டதாக யோசிச்சுக்கிட்டு இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, ஒருவேளை இப்படி போகலாமோ, ஒருவேளை அப்படி போகலாமோ, ஒருவேளை சார் வந்து நமக்கு தப்பாக சொல்கிறாரோ, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? சிலபஸை முடிக்க வைப்போம். ஸோ யோசிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ்.
நீங்கள் எனக்கு கட்டக்கூடிய, ஏன்னா இதோட ஃபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 1500. நீங்கள் கட்டக்கூடிய இந்த அமௌண்ட்டு குஸ்டினுக்காகவோ மெட்டீரியலுக்காகவோ கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நான் இந்த 1500ங்கிறது எதுவாக நான் பார்க்குறேன்னா கைடன்ஸ் மட்டும்தான். நான் எல்லா இடத்துலையும் அதான் சொல்லுவேன், கைடன்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்கள் பின்னாடி இருந்து உங்களுக்கு நான் வழிகாட்டுதல் வழிகாட்டுறேன். அதுக்குமாக தான் நீங்கள் இந்த குரு தட்சணையாக நீங்கள் 1500 கொடுக்குறீங்க. ஸ்கெடியூல் மெட்டீரியல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த வழிகாட்டுதலை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, சார் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சில் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடிய விமன்ஸு, இல்லை மேரேஜ் ஆகாத விமன்ஸு, இல்லை மென்ஸு வேலைக்கு போயிட்டு படிக்கக்கூடிய ஜென்ஸு, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் படிப்பாங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா, ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் படிப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ பார்ட் டைமாக படிக்கிறவங்க, அதாவது கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் படிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து ஜாப் போயிட்டு படிக்கிற ஒரு சில ஜென்ஸ் இருப்பீங்க. ஓகே, ஒரு 5% இருக்கீங்க. 95% நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அந்த 5% ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களோ, இல்லை கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் படிக்கிறவங்களோ, இல்லை காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிறவங்க, அவங்களெலாம் வந்து குறிப்பிட்ட டைம் தான் கிடைக்கும். அப்போ அவங்களும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதிலே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் காமன் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை வாரங்கள் கழித்து நான் போடுவேன் அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதே சேம் ஸ்டடி பிளான் தான், சேம் ஸ்கெடியூல் தான், சேம் பிளான் தான், சேம் கொஸ்டின் தான். அதனால் இது எதுவுமே மாற்றமே கிடையாது. அப்படிங்கும் போது முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டு முன்னாடியிலேருந்து நீங்கள் போய்க்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அது உங்களோட விருப்பம் தான். இல்லை சார் நான் காமன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இதை பற்றியும் பிரச்சனை கிடையாது. என்ன ஹவுஸ் ஒய்ஃப் பேட்சுக்குள்ளே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில கைடன்ஸ் நான் கொடுப்பேன். அதான் கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் படிக்கிறதுனால ஒரு சில கைடன்ஸ் கொடுப்பேன், அது உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சில இதில் இடத்துல நான் லிபரலாக இருப்பேன், அது உங்களுக்குமே செட் ஆகும். ஏன்னா நீங்களும் அதே கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் தானே படிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லபடியாக படிங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். இதில் ஒரு சில ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக தான் நான் கொடுத்தேன். நான் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது செப்பரேட்டாக ஒரு PDF ஸ்லைடெலாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், குரூப்பில் எப்படி உங்களை ஆட் பண்ணுவேன், எப்படி வழி நடத்துவேன், எல்லாமே டீட்டெயில்டாக நான் கொடுப்பேன். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஓகே, ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தனி வீடியோ பதிவில் நான் வரேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக எங்களோட டீம் உங்களுக்காக நிறைய எஃபர்ட் நாங்கள் போடுவோம். ஓகேங்களா, ஸோ நிறைய நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ லைவ் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஸ்கெடியூலுக்கு ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து கொடுப்போம். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸுக்காக நாங்கள் வந்து எங்கள் டீமில் வந்து உங்கள்கிட்ட பேசுவோம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் லேகிங் ஆவீங்க, எங்கெங்கே மைண்டு டைவெர்ட் ஆகும், எங்கெங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுடைய இறுக்கமாக இருப்பீங்க, ப்ரெஷரில் இருப்பீங்க, அந்த ப்ரெஷரில் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பேட்ச்னா படிப்பு படிப்புனே கொண்டு போகாமல் வித்தியாசப்படுத்தி உங்களை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம். ப்ராக்டிக்கலாக வந்து உங்களை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சு வச்சுருக்கோம். அதுக்காக தான் செப்பரேட்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு சில இடத்துல நம்ம லிபரலாக வந்து நம்ம நடந்துக்க முடியும். ஒரு பொதுவான ஒரு நம்ம காமனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணபால் வந்து நம்ம இதெல்லாம் பேச முடியாது. அங்கங்கும் போது அந்த இதுக்குள்ளே வந்துட்டிங்கல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படிங்கும் போது, ஏன்னா நான் யூடியூப் ஷோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து வீட்டுக்கு நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம லிபரலாக ஜாலியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கலாச்சி பேசிகிட்டு இருப்போம், படிக்க வேண்டிய இடத்துல படிப்போம். ஓகேங்களா, டெஸ்ட் இருக்கிற இடத்துல டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும், நீங்கள் படிக்கிறதுலையும் கவனம் செலுத்துவீங்க, எல்லாமே இருக்கும். உள்ளுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ அதோடய வேல்யூ உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஸோ உள்ளே வாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடம், கோ கிருஷ்ணன். தேங்க்யூ.